அப்படியே லிக்விட் அது அப்படியே இதாக ஃபெர்மெண்ட் ஆகி வாடை அடிக்குது, சுற்று வட்டாரத்தில் ஒரு தூக்கு தூக்கும். அதை ஃபில்டர் பண்ணி பத்து பங்கு தண்ணி சேர்த்துக்கிறது, 10 times வாட்டர், அதை தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது. அதில் எல்லா பூச்சியும் ஓடிடும், அது செடி கசப்பாகிடுது. தாய்ப்பூச்சி நம்ம செடியில் வந்து உட்காந்து முட்டை போடாது, புழுவே இங்கே பல்டிபிளே ஆகாது. முன்னாடியே புளி வறுத்து புழு வந்துருந்துன்னா அது சாப்பிடாமல் பட்டி கிடந்து செத்துடும், ஸ்டார்வேஷன் டெத் வந்துடும். சரிங்களா? அதனால் பூச்சி வந்துச்சே உஞ்சேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தால் அது கொஞ்சம் தின்ட்டு போகுது. அதுவும் ஒருவேளை நாம் அடுத்த பிரிவில் புழுவாக வந்தாலும் வரும். அப்போ இன்னொருத்தர் நோக்கரான கொண்டு வந்து நம்ம மூஞ்சியில் தெரிச்சிருப்பான். எல்லா ஜீவராசிக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது தானே. அதில் கொஞ்சம் தின்ன தின்ட்டு போகுது. இப்போ அந்த கடையில் போய் இந்த விஷத்தை வாங்கிட்டு வரீங்களா, அதுக்கு ஒரு காசு கொடுக்குறீங்க. அது போயிட்டு வர்றதுக்கு ஒரு செலவழிக்கிறீங்க, அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு செலவழிக்கிறீங்க. அதை விட கூட சேதம் வந்துருச்சான்னு பார்த்துக்கிங்களேன் அந்த பூச்சி தின்னதுனால. சரி, அவ்வளவும் போட்டு தெளிச்சு விட்டு அதை வாங்கி தின்னு விட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அழைக்கிறீங்களே, அந்த செலவை கட்டுக்கணும். 40 வயசு ஆகும்போதே நம்ம பொண்டாட்டி வைத்து வைக்கிற கற்பப்பையை அடுத்து எடுத்து போடுறானே, அப்போ அதெல்லாம் இதில் சேர்த்து பார்க்க வேண்டாம். எல்லா செலவையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பூச்சி நமக்கு எதிரி கிடையாது, பூச்சி நமக்கு நண்பராகவே இருக்கிறார். ஓகே, இன்செக்ட் சார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நம்ம போல ஒரு ஜீவராசி, அதுவும் இந்த பூமியில் பிறந்திருக்குது. நான் வாழ்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதுக்கும் அதுவும் வாழ்மை உரிமை இருக்குது. அதில் நாம் பூச்சியை கொள்ளையில் பூச்சியை விரட்டுறோம், தாய் பூச்சிங்க வந்து முட்டையிடாமல் பண்ணுறோம். அந்த இன்செக்ட் மாற்றிருக்க, இட் வில் நாட் கம் ஹியர் அண்ட் லே எக்ஸ் ஆன் அவர் பிளான்ஸ் பிகாட் இதோடைய டேஸ்ட்டை மாற்றிடும். அதுக்கெல்லாம் அறிவு கிருவியெல்லாம் கிடையாது, நமக்கு தான் 1.5 கிலோ மூளை இருக்குது, அது கொஞ்சம் நரம்பு தடிப்பாக இருக்கும் அவ்வளோ தான். அது தாத்தா பாட்டி எந்த செடியில் போய் முட்டை போடிச்சோ அந்த செடியில் போய் முட்டை போடும். நம்ம டேஸ்ட்டை மாற்றிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அதை நம்ம தோட்டத்துக்கு வராது. இங்கே போயிட்டுருக்கலாம். ஆகையினால வேலியில் கிடக்கிற 4-5 செடிகள் மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோம். 1, ஒத்தநாத்து நடணும், 2, வாய்மடையில் செடியை போட்டு சாணி போடணும், 3, சாண மூத்திரம் எல்லாம் அமுத கரைசல் தயாரிக்கணும், 4 வந்து வேலியில் இருக்கிற 4-5 செடிகளை கொண்டு வந்து பூச்சி விரட்டி தயாரிக்கணும், 5 பஞ்சகவியா. அந்த பஞ்ச பாண்டவர்கள்னால் 5 பேர் கதை சொல்லணும். பாஞ்சுன்னா இந்தியில் 5 சொல்லணும். கொவ்வு யானாக்க பசுவின் பொருட்கள், பசுவின் பொருட்கள் 5, சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய். இந்த நாட்டை ரொம்ப கெடுத்தது பேனாவும் பேப்பர்னா. நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறதில் கவனிக்க முடியாமல் போயிடும், நான் அவ்வளோ வேகமாக பேசுவேன். ஆனால் உன்னை கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்கள் மண்டையில் ஏறுறவர்களும் நான் அதை நிறுத்த மாட்டேன். பஞ்சகவியாக உங்கள் மண்டையில் ஏற்றுறவர்களும் நான் அதை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், பேப்பர் பேனா விட வேண்டுறேன். கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. சரி தானே? அப்போ இது பெரிய விரல் வந்து சாணி, கட்ட விரல் 5 கிலோ, அடுத்த பெரிய விரல் 3வது விரல், மூத்திரம் 3 லிட்டர், இது 2வது விரல் பால் 2 லிட்டர், இங்கேருந்து 2வது விரல் தயிர் 2 லிட்டர், இந்த 1வது விரல் நெய் 1 கிலோ. சரிண்ணா, 5 சாமானையும் சேர்த்து தயார் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சகவியா. இந்த பஞ்சகவியாவை 2000 வருஷமாக நம்ம மக்கள் வழக்கில் இருந்திருக்குது, மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ஆழ்வார்கள் பாடலில் சொல்லியிருக்குது, தேவாரம் பாடல்களில் சொல்லியிருக்குது. அந்த கந்தசாமி கவிராயர் வந்து வேளாள புராணம் எழுதினார், அதில் எழுதினார் மாடியில் என்ன எப்படி பஞ்சகவியம் தயாரிப்பேன்னு கேட்டார் அவர். ஆனால் கிட்டத்தட்ட அண்மை காலத்தில் நம்ம கொடுமுடி டாக்டர் நடராஜன் தான் இதை எப்படி விவசாயத்தில் பயன்படுத்தலாங்கிறத ஆரம்பித்தார். ஒரு 10 வருஷமாக நம்ம செஞ்சதில் ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்துடுச்சுணும். அவர் என்ன பண்ணார், அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவங்கோயில் போய் நின்னார், ஐயர் கையில் ஊற்றிக்கிட்டே வந்தார். இது என்னன்னு கேட்டார், பஞ்சகவியா அப்படின்னார். பஞ்சகவியாவில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு கேட்டார். சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய்யினார். இவர் கேட்டார், எல்லார வாயிலையும் சாணியை கரைச்சி ஊத்துறியான்னு கேட்டார். ஒரு அலோபதி டாக்டர் MBBS டாக்டர் இப்படி தான் கேட்பாருன்னு. அவர் கோபம் வந்தது, அவர் ஐயர் சொன்னார், என்ன டாக்டர் இப்படி சொல்லிவிட்ட, இது எவ்வளோ பெரிய மருந்து தெரியுமான்னு கேட்டார். என்ன பண்ணும் பஞ்சகவியான்னு, வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தடுக்கும்னா. அதுக்கு மேலே என்ன வேணும், ரெண்டே தானே, ஒன்று ப்ரொவிஷன் ஒன்று குறைட்டி. நான் அப்போ கூறு பண்ணவும் செய்து இப்போ தடுக்கவும் செய்தேன்னா அதுக்கு மேலே என்ன வேணும்னா. உடனே அவர் அடுத்த நாள் விவசாயெல்லாம் கூட்டிகிட்டு தயார் பண்ணாங்க. என்ன தப்பு செய்யலைன்னா, அங்கே பூசாரியை அப்போயே தயாரித்து அப்போயே கொடுக்குறாரு. இவர் 20 நாள் புளிக்க வச்சார், 20 நாள் புளிக்க வச்சு அதை தண்ணியில் கலந்து முருங்கை மரத்தில் தெளித்தா நிறைய காய், நீட்ட நீட்ட காயின்னு. அப்புறம் எலுமிச்ச மரத்தில் தெளித்தாங்க, நிறைய காய், இலை பாதி காய் பாதியாக வந்துச்சுனோம். அப்புறம் ஒரு விவசாயி கொண்டு போய் மல்லிகை தோட்டத்தில் தெளித்தார், நிறைய பூ வந்துடுச்சு. அதை வாய மண்டல வச்சா ரொம்ப நேரம் அது வாடாமல் இருக்குது. அப்புறம் 4வது அவங்க நாய்க்கு வந்து கொடுத்தாங்க, உடம்புல புண்ணாக இருந்தது, கொப்பளமெல்லாம் ஆறி புண்ணெல்லாம் ஆறி போச்சு, அங்கே முடியெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு.
அந்த நாய் முதல்ல நான் ஓட்டு போனால் முதல்ல என்னட்டு தான் அது கை ஷேக் பண்ணோம், கிட்டத்தட்ட தான் அது செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கலக்கி இருந்தா பாருங்கள், அவள் கையில் 2 வருஷமாக இருந்த ஊரல் போயிடுச்சு, அவளே உடம்பு முழுந்து தடவிட்டு அவளே குடிச்சிட்டான். இப்போ டாக்டர் நினச்சிட்டாரு, அப்போ செடியிலையும் வேலை செய்யுது, நாயில் வேலை செய்யுது, மனுஷனில் வேலை செய்யுதுன்னா ஒரு எய்ட்ஸ் நோயாளி சாவ கிடக்கிறான்னு சொன்னாங்க. பஸ்ஸில் போய் கொடுத்துட்டு வந்தார், அவன் பார்த்தாக்க 4 வாரம் கழிச்சு எழுந்து வந்தான், சட்டை விட்டுட்டு இருந்தான். டாக்டர் மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு சந்தோஷம் பண்ணார். என்னால் நான் சாப்பிட போகிறதில்ல, நான் செத்து போனாலும் போவேன், நம்ம சாப்பிட போகிறதில்ல, ஏய் சாவ கிடந்தவன் எழுந்து வந்திருக்கிறா, ஏன்டா அப்படி சொல்கிறான்னு கேட்டார். அது தினந்தனம் குடிக்கிறது வாந்தி எடுக்க வருது, அந்த மூத்திரை முன் சாணியம் அப்படின்னு சொன்னான். இப்போ இவர் டாக்டர் என்ன யோசித்தார், அது வாந்தி எடுக்காதபடியே செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு 4 சாமான் சேர்த்துட்டார், வாழைப்பழம், இளநி, கரும்பு சாறு, கல், 5 4 9. இப்போ பஞ்சகவியா கிடையாது, நவகவியா. சரி, 9 சாமான் சேர்ந்துருச்சு. இப்போ நானும் குடிக்க ஆரம்பித்தேன். ரெண்டு பேரும் மேடையில் எங்கே போட்டாலும் ஒரு கல்யாண மண்டலத்தில் ஏற்படுமானுங்க, ஒரு 500 பேர். நான் விவசாயத்தை பற்றி பேசுவேன், அவர் பஞ்சகவியை பற்றி பேசுவார். அங்கேயே மேடையில் வச்சு நான் குடிச்சு காமிக்கிறது, செத்த நேரத்தில் பாட்டில் காலியாகிடும். ஏன்னா கல்லில் சேர்த்துருக்குது, அது தெரிஞ்சால் தான் நடராஜன் செஞ்சார், கல்லில் மட்டும் செத்துட்டா எவனாலும் குடிச்சிடுவான் அப்படின்னு. அதுலேயும் இன்னும் சிறப்பாக செய்கிறது எப்படின்னு யோசித்தோம். இந்த இவ்வளோ வச்சிங்கன்னா 30 மில்லி, ஒரு வேளைக்கு 30 மில்லி சாப்பிடணுன்னா இந்த இதுதான் அளவு. அதில் எலுமிச்சம்பழத்தை ஒரு 4 அரியறது, அந்த 4 ஒன்று லைம் லெமன் ஃப்ரூட்டாக அப்படி புளிஞ்சிட்டிங்கனாக்கா இன்னமும் டேஸ்ட். இந்த 5-ஸ்டார் ஹோட்டல் ட்ரிங்கெல்லாம் பக்கத்தில் நிற்காது. காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை குடிக்கணும், ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை. 10 நாளில் நோய் குணமாக ஆரம்பிக்கும். முதல்ல குணமாகிறது தோல் நோய், 2வது மூட்டு வலி போகும், 3வது மூச்சுப்பாதை நோய் சரியாக போகும், 4வது அல்சர் நோய் குணமாகும், 5வது வந்து சக்கரை நோய் சரியாக போகும், 6வது கிட்னி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும், 7வது நான் மூக்கண்ணாடி கழட்டியிருக்கிறேன், கண்ணாடி கண் பிரச்சனையெல்லாம் சரியாக போகும், 8வது புற்றுநோயெல்லாம் சரியாக போகும், இந்த 9வது வந்து 9வது என்ன சொல்லியிருந்தேன், 10வது வந்து நான் மூல நோயெல்லாம் சரியாக போகும், 11வது இந்த எய்ட்ஸில் வந்தவையெல்லாம் எழுந்து அம்பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கிறான், 12வது வந்து என்னக்கா 10-15 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்தவங்களுக்கு 1-8 பேர் பிள்ளை பிறந்து விழா கொண்டாடி இருக்கிறாங்க. ஆமாம், குழந்தையோடு வந்திருந்தாங்க, 10வது ஆண்டு விழா குழந்தையோடு வந்திருந்தாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து பழகியாச்சியா. இப்போ நம்ம நல்ல நல்ல மாடுகள் வச்சுருக்கீங்க, எங்கள் மலையில் கூட வச்சுருப்பீங்க, மடி பெருசாக இருக்கும், நிறையா கண்ணு போட்டுதுன்னா பால்கறன்னா மடி வீங்கிக்கும், அப்படியே தடவி விட்டு இது மாதிரி ஒரு 2 டம்ளர் ஊற்றணும், அந்த மூக்கையை பிடிச்சி நாக்கு எழுதிட்டு ஊற்றணும், 1 வாரம் ஊற்றுனீங்கன்னா மடி வீக்கம் சரியாக போயிடும். அந்த காம்பு வெடித்து ரத்தம் வருது பாரு, அதுக்கு வந்து இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது சரியாக போயிடும். மாடு செனை பிடிக்காமல் இருக்கும், இந்த சீம மாடெல்லாம், அதுக்கு 1 வாரம் ஊற்றினீங்கன்னா காலைக்கு கத்தும், காலை போட்டால் நிற்கணும். ஊர்லெலாம் கோழிக்கு சீக்கு வந்தால் உங்கள் கோழிக்கு குடிக்கிற தண்ணியில் ஊற்றி விட்டிங்கன்னா உங்கள் கோழி பொழைச்சிக்கும். அந்த குஞ்சுக்கு தவிட்டில் ஊற்றி பேசஞ்சு விட்டிங்கன்னா குஞ்சு பெருசு பெருசாக வளரும். நாய் பூனை ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு, மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு. அப்போ இது நாமளே செஞ்சு கொள்ள வேண்டியது, நாமளே வீடு வீடாக செஞ்ச வேண்டியது. இது எங்கே கிடைக்கும், ₹800 அந்த வேலையெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, அதனால் மறுபடியும் சொல்கிறேன், என்ன செய்யணும்னா ஒரு 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு டம் எடுத்துக்கணும். அதில் மறுபடியும் ஞாபகத்தில் வச்சேங்க, 5 கிலோ சாணி கட்டை விரல், 3 லிட்டர் மூத்திரம் நடுவிரல், 2 லிட்டர் பால் 2வது விரல், இந்த 2வது விரல் தயிர் 2 லிட்டர், இந்த 1வது விரல் நெய். இப்போ நம்ம நெய் கலக்க சொல்கிறதில்ல, நெய் சரியாக கலக்க மாட்டேங்குது, ஆனால் கடலை புண்ணாக்கு 1 கிலோ சேர்த்துக்க சொல்கிறோம். அதுலேயும் நம்ம விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான், கடலை புண்ணாக்கு போய் கடையில் போய் வாங்கினோம், பாசிப்பயத்த மாவு 1/2 கிலோவும் உளுந்த மாவு 1/2 கிலோவும் சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறேன். கடலை பாசிப்பயிறு மாவு கிரீன் கிராம் பவுடர் 1/2 கிலோ, பிளாக் கிராம் பவுடர் 1/2 கிலோ, அதான் இந்த சின்ன விரலுக்கு. சரிதானா, 1/2 கிலோ 1/2 கிலோ ரெண்டு சேர்ந்தால் 1 கிலோ பவுடர் ஆக்கிடணும், கிராம் பவுடர் நெய்க்கு போகலாம், சப்ஸ்டிடியூட் வேண்டாம் வேண்டாம், அது நெய் மிக்ஸ் ஆகிறது இல்லை, 2வது நல்ல நெய் கிடைக்கிறதில்ல நமக்கு. அப்போது மறுபடியும் 5 நாளும், இப்போ யாருக்கும் சந்தேகம் இருக்கா எதாவது எவ்வளோன்னு, இல்லை இதோட இன்னொரு 5 லிட்டர்